Hi friends, welcome to your fashion. இன்னைக்கு நம்ம சேனல்ல அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம மெஷர்மென்ட் எடுக்கணும் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானுக்கும் அதை கிளிக் பண்ணி நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம ப்ளவுஸுடைய அளவை எடுக்கிறதுக்கு என்னென்ன அளவுலாம் முக்கியமாக தேவை அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுடைய பின்பக்க உயரம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவு. ஓகேங்களா, மார்பு சுற்றளவும் சொல்லலாம், பாடி அகலம் சொல்லலாம், ரெண்டுமே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ஹேம் கோட், நெக்ஸ்ட்டு ஷோல்டர், அதுக்கப்புறம் கழுத்துடைய அகலம், கழுத்துடைய உயரம், முன் உயரம், முன் கழுத்து, கையோட உயரம், கையோடைய அகலம், பாடி உயரம், பாடியோட அகலம். இதுதான் பேசிக்காக ஒரு ப்ளவுஸுக்கு நமக்கு தேவைப்படுற அளவு. இதை நம்ம எப்படி ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம ஈஸியாக எடுக்கலாம்னா இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பிகினர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்துருக்கோம். அளவு ப்ளவுஸ் இருக்கும்போது கரெக்டாக இருக்குது, அளவு ப்ளவுஸை எடுங்க, அப்போ தான் மெஷர்மெண்ட் ஈஸியாக வரும், கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் பக்கம் கொக்கியை வந்து பூட்டக்கூடாது, ஓப்பனில் தான் இருக்கணும், அப்போ தான் அளவு கரெக்டாக வரும். சரிங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேக் சைடு உயரம் தான் பார்க்க போகிறோம். பேக் சைடு உயரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் சைடு திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டுட்டு ஷோல்டரில் இந்த கார்னர் தையல் இருக்குங்களே அங்கேருந்து கீழே வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஹைட் எடுக்க போகிறோம். இந்த ஹைட் எடுத்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப இழுக்காதீங்க, லைட்டாக அந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு இப்படி அளவுறதா தெரியும். எனக்கு 13.5 வருது. ஓகேங்களா, இந்த மாதிரி மேலே இந்த ஷோல்டர்லேருந்து ப்ளவுஸுடைய கீழ்ப்பகுதி வரைக்கும் நம்ம அளவெடுக்கணும். இப்போ இதை மடித்து தைக்கிறதுக்காக நான் 1.5 இன்ச் அளவுக்கு விடுறேன், மேலே ஒரு 1/2 இன்ச், ரெண்டுத்துக்கும் சேர்த்து நான் 2 இன்ச் விடுறேன். ஓகேங்களா, இதை நான் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக மெஷர்மெண்ட்டை அளவெல்லாம் எழுதிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது நம்ம பின்பக்க உயரம் பார்த்துரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றியெல்லாம் பாடியோட அகலம், அதை எங்கேருந்து எடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஹேம்கோல் வளைவு இருக்குங்க இல்லையா, அந்த வளைவு எண்டுலேருந்து எடுக்கணும். அந்த லைன் முடியுது இல்லையா, அந்த லைன்லேருந்து எடுக்கணும். சுருக்கெலாம் எதுவும் இல்லாமல் எடுத்து விட்டுங்க. இந்த எண்டுலேருந்து இந்த லைன் இருக்குங்களா, இந்த லைன் எண்டுலேருந்து ஆப்போசிட்டில் இருக்கிற ஹேம்கோல் வளைவு எண்டு வரைக்கும் நம்ம இன்ஸ்டெப் வச்சு எடுக்கணும். எடுக்கும்போது ரொம்ப இழுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கழுத்துடைய அகலம் அதிகமாக வரும், சாரி மார்பு சுற்றளவும் அதிகமாக வரும். அந்த மாதிரி இருக்காமல் லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா லூஸ் ஆகிடும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்படி வச்சுட்டு இந்த கார்னரில் இன்ஸ்டெப் வச்சுட்டு அதே மாதிரி அந்த கார்னரில் வச்சு லைட்டாக அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20 ரவ வருது. இப்போ நம்ம இழுக்கும்போது அந்த நெக்கோடைய வந்து அகலம் வந்து அதிகமாக அப்படியே இருக்கணும், அதுதான் வந்து கரெக்டான அளவு. ஓகேங்களா, இப்போ 20 ரவ வருது. இப்போ 20 கூட நம்ம தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு சேர்க்குறோம். ஓகேங்களா, இந்த பக்கம் 2 இன்ச்சு, அதேமாதிரி ஆப்போசிட்டில் அந்த பக்கம் 2 இன்ச்சு சேர்த்துருக்கோம். இப்போ இதெல்லாம் மார்க் பண்ணிகிட்டே வரேன், உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹேம்கோல் வளைவு பார்க்குறோம். ஹேம்கோலோட ஹைட் என்னன்னு பார்க்கலாம். ஹேம்கோல் ஹைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஹேம்கோல் ஜாயின் பண்ணுற ஹேம்கோலும் ஷோல்டரும் ஜாயின் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, அங்கே இருந்து கீழே வரைக்கும் வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம இன்ஸ்டே போஸ்ட் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டோம், இந்த லாஸ் அந்த பார்டர் இருக்குல்ல அங்கே. இப்போ இந்த கீழே அந்த ஹேம்கோல் முடியுது இல்லையா எண்டு, அந்த லாஸ்டில் நம்ம ஸ்கேலை வச்சுக்கணும். உங்களுக்கு இடம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்கேலை வச்சு லைட்டாக பார்த்துட்டா எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த எல் ஷேப்பில் வந்து எங்கே டச் பண்ணுதோ அதான் நம்மளோட அளவு. இதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5.5 இன்ச் வருது, 5.5 தான் வந்து நம்மளுடைய ஹேம்கோல் ஹைட். சரிங்களா, இந்த மாதிரி ஸ்கேலை வச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஷோல்டர் பார்க்க போகிறோம். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா நெக்கிலேருந்து அந்த கைப்பகுதி ஜாயின் பண்ணுற ஜாயின் பண்ணுற இடம் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஷோல்டர். இப்போ ஷோல்டர் நம்மளுக்கு வந்து ரெண்டே காலை விட கொஞ்சம் கம்மியாக வருது, நம்ம சாரி 2.5 விட கொஞ்சம் கம்மியாக வருது. இது நம்ம 2.5 எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த பக்கம் ஒரு 6 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 6.5 இன்ச்சு சேர்த்துக்கோம். தையலுக்காக நெக்கு பக்கத்தில் ஒரு 6 இன்ச்சு வரும் இல்லையா, சேர்த்து நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஷோல்டர் ஃபினிஷ் பண்ணிட்டோம், பேக் சைடு எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. கழுத்துடைய அகலம் பார்க்க போகிறோம். கழுத்துடைய அகலத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து பேக் சைடு விரித்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்காது. அதுக்கு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுருங்க. இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டு நெக்கை வந்து இந்த மாதிரி கரெக்டாக சரி பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் இந்த கீழ்ப்பகம் நெக்கு முடியுது இல்லையா, ஹைட் முடியுது இல்லையா, அந்த சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி இன்ஸ்டெப் வச்சுருங்க. இப்போ இந்த ஸ்கேலை எடுத்து அந்த நெக்குடைய ஹைட் வருது இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சிடணும். இப்போ வச்சுட்டு பார்த்தாலே உங்களுக்கு அழகாக தெரியும்.
நம்மளுடைய அங்கலம் என்னன்னு சொல்லிட்டு 2.5 இன்ச் வருது ஓகேங்களா. 2.5 எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும். சைஸு கொஞ்சம் அதிகமாக நம்மளுடைய அகலத்தையும் அதிகப்படுத்திக்கலாம். இப்போது நெக்கோடைய ஹைட் பார்க்குறோம். நெக்கோடைய ஹைட் பார்க்குறதுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம டேப் வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நெக்கு அந்த ஹைட்டு முடியுது இல்லையா, அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்கேலை வைக்கணும், ஆப்போசிட்டில் வைக்கணும். இப்போ உங்களுக்கு வச்சா தெரியும், ஷோல்டர்லேருந்து நம்ம இன்ச் ஸ்டெப்பு கரெக்டாக வச்சுட்டு நெக்கு முடிகிற இடத்துல நம்ம ஸ்கேலை வைக்கணும். இப்போ தெரியும் உங்களுக்கு 8.5 இன்ச் அளவுக்கு வருது. இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது நம்மளுடைய நெக்கோடைய ஹைட் அகலம் இதெல்லாம் வந்து துல்லியமாக வந்து நம்ம அளக்கலாம் ஓகேங்களா. இப்போது 8.5 இன்ச் அளவுக்கு வருது, நம்ம 8.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம நெக்கை வந்து மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த முன்பக்கம் கழுத்துருக்கீங்களா, அதோடய ஹைட்டை பார்க்கலாம். முன்பக்கம் ஹைட்டுக்கு அதே மாதிரி தான் நம்ம வந்து ஊக்கு மாற்ற பகுதியில் வந்து அளக்கக்கூடாது, ஏன்னா அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுப்போம். இது மாதிரி கொக்கி பீஸில் தைக்கும்போது நம்ம கழுத்துடைய ஹைட் அகலம்லாம் கரெக்டாக தெரியும். அந்த கொக்கி பீஸில் எப்படி நம்ம வந்து பேக் சைடு பார்த்தோமோ அதே மெத்தடு தான். இன்ஸ்டே இப்போ வந்து இந்த மாதிரி கீழே வச்சுருங்க, நெக்கு முடிகிற இடத்துல வைக்கணும். வச்சுட்டு ஸ்கேலை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், 2.5 இன்ச் இருக்குது கரெக்டாக பாருங்கள். அந்த கரெக்டாக ஊக்கு மாற்ற இடம் முடிகிற இடத்துல வைக்கணும் சரிங்களா. இப்போ ஹைட் பார்க்கலாம். அதேமாரி இன்ஸ்டேப்பை ஹைட் எங்கே முடியும், நெக்கு முடியுதோ அந்த இடத்துல ஸ்கேலை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் 6.5 இன்ச் அளவுக்கு வருது, கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சுப்பாங்க. வைக்கும்போது எல் ஷேப்பு கரெக்டாக வரணும். நம்ம வந்து டேப்போடையதும் ஸ்கேலுதும் எல் ஷேப்பில் வந்து ஜாயின் பண்ணணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அளவான் தெரியுங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஹேம் கோல் பகுதி கைப்பகுதி அளக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் லிப்மா அளக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் பக்கம் வந்து குழஞ்சி கட் பண்ண முடியுங்களா, அதனால் அந்த பக்கம் அளக்க தேவையில்லை. பேக் சைடு வந்து கையை அளக்குங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். எப்பயுமே வந்து அந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து நம்ம இன்ஸ்டெப் வச்சு அளக்கணும், அந்த கையோடி பகுதி முடிகிற வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 5 இன்ச் வருது. இதை நீங்கள் இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் தையல் காக்க விட்டுருங்க. கையோட கீழ்ப்பகுதியில் வந்து நான் லைனிங் கொடுத்துருக்கேன், லைனிங் கொடுத்து அப்படியே திருப்பணும்னா உங்களுக்கு 1/2 இன்ச்சு போதும். இல்லை நம்ம அடுத்து தைக்க போகிறோம்னா நீங்கள் அதுக்கு 1 இன்ச் அளவு கூட விட்டுக்கலாம் சரிங்களா. நீங்கள் எவ்வளோ வருங்களோ அதிக அளவு கூட சேர்த்துக்கணும். இப்போ இதில் நான் வந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச் சேர்த்து 1 இன்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போது கையோடைய அகலம் பார்க்குறோம். அகலத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் பிடிச்சி பாருங்கள். இதில் வந்து 5.5 இன்ச் அளவுக்கு வருது. இந்த 5.5 இன்ச்சு கூட நம்ம 2 இன்ச்சு ஜாயின் பண்ணணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைடில் வந்து 2 இன்ச்சு ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதேமாரி ஜாயின் பண்ணால் தான் கையும் உடம்பு பாட்டியும் ஜாயின் பண்ணும்போது ஒரு ஈக்குவலாக கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால் உடம்புல வந்து நீங்கள் 1.5 ஜாயின் பண்ணிங்கன்னா அதேமாதிரி கைப்பக்கத்துலேயும் 1.5 அளவுக்கு ஜாயின் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பக்கத்தில் முக்கியமானது மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டோடைய உயரம், ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட்டோடைய உயரம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து இந்த கீழே இந்த பட்டி மார்க் பண்ணியிருக்கீங்களா, அந்த பட்டி அந்த ஜாயின் பண்ணுற இடத்து வரைக்கும் நம்ம அளக்க போவோம். இந்த ஷோல்டரில் வச்சுருங்க, மேலே சென்டரில் டாட் பிடிச்சிருக்கோம் பாருங்க, அந்த இடத்துல தான் மார்க் பண்ணும். எங்கேயுமே மார்க் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல கரெக்டாக வச்சுருங்க. இந்த மாதிரி இழுத்து பிடிக்காமல் லைட்டாக அப்படி எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், 11.5 வருது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப இழுத்து பிடிக்காமல் லைட்டாக அந்த பட்டி அந்த டாட் பிடிச்சிருக்க இடத்த மட்டும் பிடிச்சியாக தெரியும் உங்களுக்கு, 11.5 வருது. இப்போ இதில் தையலுக்காக மேலே ஒரு 1/2 கீழே ஒரு 1/2 சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம அதை அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சிடுங்க. லாஸ்ட்டாக பட்டிக்கு வந்திருக்கோம். பட்டியை பார்த்தீங்கன்னா பட்டி ஜாயின் பண்ணுற இடம் தடவை இருக்கும் இல்லையா, இந்த இடத்துலேருந்து நம்ம அளக்கணும். ஹைட் பார்த்தீங்கன்னா 2.75 வருது. இப்போ 2.75 இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஒரு 1/2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு ஓகேங்களா சேர்த்துக்கலாம். இப்போ பட்டியோட அகலம் பார்த்தீங்கன்னா 7.5 வருது. இதே தாங்க கைக்கு எப்படி நம்ம 2 இன்ச்சு விட்டுமோ அதேமாரி நம்ம பட்டிக்கும் 2 இன்ச்சு விட்டுக்கணும். அப்போ தான் வந்து உடம்பு கூட ஜாயின் பண்ணும்போது அதுவும் ஈக்குவலாக வரும். இப்போ இதுக்கு 2 இன்ச்சு நம்ம ஜாயின் பண்ணி மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஓவரால் நம்ம வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணி முடிச்சிட்டோங்க. இப்போ நான் மார்க் பண்ண அளவெல்லாம் வந்து என்னென்ன அளவெல்லாம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு காட்டணும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுடையே பின் உயரம் போட்டிருக்கேன். அந்த பின்ன்றது பின் உயரம் ஓகேங்களா. இதில் வந்து 13 தான் வந்து ப்ளவுஸுடையது,
மடிச்சு தைக்கிறதுக்கு தையலுக்கு சேர்த்து 2 இன்ச்சு போட்டிருக்க மொத்தம் 15. மார்பு சுற்றலு பார்த்தீங்கன்னா 20 மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அது கூட பிளஸ் 2 தையலுக்காக இந்த 2 இன்ச்சு சேர்த்து போட்டிங்கன்னா மொத்தம் 22. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சும் தையலுக்காக தான் போட்டிருக்கு. ஹேம்கோல் பார்த்தீங்கன்னா 5.5 மார்க் பண்ணும், அந்த 5.5 அப்படியே போட்டுக்கலாம். இதேமாரி ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 2.5 மார்க் பண்ணும், தையலுக்காக ரெண்டு பக்கம் தையலுக்காக சேர்த்து 1 இன்ச் மார்க் பண்ணி மொத்தம் 3.5. கழுத்தொடி அகலம் 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். கழுத்தொடிய உயரம் அது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூர் ஃபேஷன். இன்னைக்கு நம்ம சேனலில் அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானுக்கும் அதை கிளிக் பண்ணால் என்னோட வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். போவாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ப்ளவுஸுடைய அளவை எடுக்கிறதுக்கு என்னென்ன அளவுலாம் முக்கியமாக தேவை அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுடைய பின்பக்க உயரம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவு. ஓகேங்களா, மார்பு சுற்றளவும் சொல்லலாம், பாடி அகலம் சொல்லலாம், ரெண்டுமே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ஹேம்கோல், நெக்ஸ்ட்டு ஷோல்டர், அதுக்கப்புறம் கழுத்தொடைய அகலம், கழுத்தொடைய உயரம், முன் உயரம், முன் கழுத்து, கையோட உயரம், கையோடைய அகலம், பாடி உயரம், பாடியோட அகலம். இதுதான் பேசிக்காக ஒரு ப்ளவுஸுக்கு நமக்கு தேவைப்படுற அளவு. இதை நம்ம எப்படி ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம ஈஸியாக எடுக்கலாம்னா இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பிகினர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு அளவு ப்ளவுஸ் எடுத்துருக்கோம். அளவு ப்ளவுஸ் இருக்கும் கரெக்டாக இருக்குது, அளவு ப்ளவுஸை எடுங்க, அப்போ தான் மெஷர்மெண்ட் ஈஸியாக வரும், கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் பக்கம் கொக்கியை வந்து பூட்டக்கூடாது, ஓப்பனில் தான் இருக்கணும், அப்போ தான் அளவு கரெக்டாக வரும். சரிங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேக் சைடு உயரம் தான் பார்க்க போகிறோம். பேக் சைடு உயரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் சைடு திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டுட்டு ஷோல்டரில் இந்த கார்னர் தையல் இருக்குங்களே அங்கேருந்து கீழே வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ஹைட் எடுக்க போகிறோம். இந்த ஹைட் எடுத்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப இழுக்காதீங்க, லைட்டாக அந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு இப்படி அளவு தான் தெரியும். எனக்கு 13.5 வருது. ஓகேங்களா, இந்த மாதிரி